சர்க்கார் அமைக்கின்ற பணி 2010 ஆம் ஆண்டு மாண்புமிகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்திலே அறிவிக்கப்பட்டது. திட்டம் 2015 ஆம் ஆண்டு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தாலும் பல்வேறு இடையூறுகளுக்கு பின்னால் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே திறப்பு விழா காணப்பட்டிருந்தது. 26ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பன்று பயன்பாட்டில் இல்லை என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கூறியவுடன் நேரடியாக கலாய்வுக்கு சென்று பணிகளை 2 முறை ஆய்வு செய்து விரைவுபடுத்தியிருக்கின்றோம். மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், வருகின்ற 16ஆம் தேதி அந்த ரோப்காருக்குண்டான வெள்ளோட்டம் நடைபெற இருக்கின்றது. அதோடு மட்டுமில்லாமல் அன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வைத்த கோரிக்கைக்கிணங்க வானரங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை கவனத்தில் கொண்டு வந்தார். கோடியாக அவர்களுக்கு தண்ணீர் தொட்டியை ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். அதே போல் கழிப்பிட வசதி இல்லை என்று எடுத்து கூறினார். 31 லட்சம் ரூபாய் செலவில் தமிழக முதல்வர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று கழிப்பிட வசதியும் ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். அதேபோல் 26 பணிகள் சுமார் 1,25,00,000 செலவில் திருப்பணிகளுக்கும் திட்டமிட்டு இருக்கின்றோம். தொல்லியல் துறை அனுமதி கிடைத்தவுடன் திருப்பணிகள் துவங்கப்பட்டு குடமுழுக்கும் நடைபெறும் என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தங்களின் வாயிலாக. மாண்புமிகு உறுப்பினர் மாணிக்கம் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, குளித்தலை நகரத்திலே அமைந்துள்ள தட்சணகாசி என்று அழைக்கப்படுகின்ற பெயர்ந்த அருள்மிகு கடமனையில் திருக்கோயில் ஒன்று அமைந்துள்ளது. அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான ஒரு திருமணம் ஒன்று மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்தது. அதை கடந்த இந்த திமுக கழகங்களின் தலைவர்களின் ஆட்சியிலே அதற்கு கோரிக்கை வைக்கப்பட்டு அதற்கெல்லாம் திட்டமிட தயாரிக்கப்பட்டு அது பணியை துவங்கின நேரத்திலே ஆட்சி மாற்றத்தினால் அந்த பணியும் கிடைப்பில் கிடைக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த திருமண மண்டபத்தை அமைத்தருவதற்கு ஆவணம் செய்ய வேண்டுமா செய்வாரா என்பதை உங்கள் முன் கேட்டு அமைகிறேன். நன்றி வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த திருமண மண்டபம் என்ற பழுது பார்க்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை கடந்த முறை எங்கள் ஆய்வுக்கு வந்தபோது நம்முடைய மாவட்ட அமைச்சர் அவர்களும் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதற்குண்டான மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய அனுமதியோடு மானிய கோரிக்கையிலே அதை அறிவிப்பாக வெளியிட இருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் தற்போது 11 திருக்கோயில்களிலே திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 29 திருக்கோயில்கள் கரூர் மாவட்டத்தில் மாத்திரம் வருகின்ற காலங்களில் திருப்பணிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட இருக்கின்றது. ஆகவே 12 ஆண்டுகள் கழிந்து ஆகம விதிப்படி குடமுழுக்கு எடுத்துக்கொள்ளாத திருக்கோயில்களை உடனடியாக மேற்கொண்டு திருப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக, 1000 ஆண்டுகள் கடந்த திருக்கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே 100 கோடி ரூபாய் வழங்கியிருக்கின்றார். கேளாததையும் கேட்டதையும் கொடுக்கின்ற அரசு மாண்புமிகு தமிழக அரசு என்பதை நிரூபித்துக் கொண்டு வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் கனா விஜயகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி, திருப்பூர் வடக்கு சட்டப்பேரவை தொகுதியிலே உள்ள திருப்பூர் பெருமண்ணூரில் அமைந்துள்ள ஈஸ்வரன் கோயில், பெருமாள் கோயில் ஆகிய கோயில்கள் 14 ஆண்டுகள் ஆகிவிட்டன குடமுழுக்கு நடைபெற்று. இந்த ஆண்டு அந்த குடமுழுக்கு நடத்தி தருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேளாமல் கொடுக்கின்ற அரசு இந்த அரசு என்பதற்கு இந்த பெருமாள் கோயிலும் இந்த ஆண்டே திருப்பணிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை தங்கள் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திருத்தணி சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகர் கோவிலுக்கு, சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு இந்த ஆண்டு நடப்பு ஆண்டில் ரோப்கார் வசதி ஏற்படுத்தி தர முடியுமா என்பதை அறிந்து, அதே போன்று திருத்தணி கோவிலுக்காக அமைக்கப்பட்டுள்ள மாஸ்டர் பிளானில் எந்தெந்த வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன, என்னென்ன புதிதாக ஏற்படுத்தப்பட உள்ளன என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்க விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரோப்காரை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அறிவித்த 5 ரோப்கார்களில் 3 ரோப்கார்கள் சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு திருநீர்மலை, அதேபோல் திருக்கழுக்குன்றம், நம்முடைய திருச்சியை சார்ந்த மலைக்கோட்டை கோயிலுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்ற அறிக்கை வரப்பெற்றிருக்கின்றது. வருகின்ற காலங்களில் அதற்குண்டான பணி உடனடியாக துவக்கப்படும். திருத்தணியை பொறுத்தளவில் ரோப்கார் அமைப்பதற்குண்டான தேவை இல்லை என்று சாத்தியக்கூறு வழங்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் மாற்றுப்பாதை என்பது வெகுநாள் கோரிக்கை. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று தற்போது மாவட்ட ஆட்சியுள்ள கருத்துரை பெறப்பட்டு அரசாங்கத்திற்கு கோப்பு அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆந்திராவை சார்ந்த அதிகமான மக்கள் அந்த கோயிலுக்கு தரிசனத்துக்கு வருவதால் அந்த மாற்றுப்பாதை அமைக்கின்ற பணியை
துரிதப்படுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த மானிய கோரிக்கையிலே கூட அதற்குண்டான அறிவிப்பை வெளியிட மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு, மலையேற முடியாதவர்கள் பேருந்திலே செல்வதற்குண்டான வழித்தடம் இருக்கின்றது, அந்த சாலைகளும் முழுவதுமாக புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது, ஆகவே பக்தர்கள் வசதிக்கு கூடுதலாக ராஜகோபுரம் கட்டி முடித்து கூட 2017 முடிக்கப்பட்டது. அந்தரத்திலே ராஜகோபுரம் இருந்தது, அதற்குண்டான 85 படிக்கட்டுகளை சுமார் 90 லட்சம் ரூபாய் செலவிலே அடிக்கல் நாட்டுகின்ற பணியை இப்போது துவக்கி இருக்கின்றோம். திருத்தணி முருகர் கோயிலில் கங்கத்திருத்தேர் திருவிதி உலா இல்லாமல் 12 ஆடுகள் மூடி வைக்கப்பட்டிருந்தது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அதை கவனத்திற்கு கொண்டு வந்து உடனடியாக தணிகை மலை முருகனுடைய திருத்தேர் தங்கத்தேர் துவங்கப்பட்டிருக்கிறது. வெள்ளித்தேர் முழுவதுமாக சிதலமடைந்து 10 ஆண்டுகள் பயன்பாடில் இல்லாமல் இருந்தது. 4.25 கோடி செலவிலே வெள்ளித்தேரும் புதிதாக உருவாக்கின்ற பணி துவங்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சியை பொறுத்தளவில், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய ஆட்சியை பொறுத்தளவில், தெய்வங்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை இந்த ஆட்சியில் நிலவிக் கொண்டிருக்கின்றது.